அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேய்பிறை பஞ்சமியானது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பூஜை செய்யணும், என்ன நிவேதனம் வைக்கணும், என்ன மந்திரம் சொல்லணும், மேலும் பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம், இதெல்லாம் குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேங்க. அது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து பாருங்கள். பண வரவு அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைய பதிவில் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அடைவதற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தேய்பிறை பஞ்சமி நாளில் நம்ம எப்போவுமே இந்த கடன் தீர்வதற்கு, நோய் நீங்குவதற்கு, வழக்கில் வெற்றி பெறுவதற்கு இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யறதுக்கு தான் பயன்படுத்திக்கோம் இல்லையா. நேற்று வந்து பணம் சேர்ந்துச்சுன்னா கடன் அடைச்சிடலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாச்சு. இன்னைக்கு வந்து கடன் தீர்வதற்குண்டான ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த பரிகாரம் தான் இது. இது வியாழக்கிழமை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரணமாகவே வியாழக்கிழமை செஞ்சால் பலன் தரும் அப்படிங்கும்போது இந்த தடவை தேய்பிறை பஞ்சமே நமக்கு வியாழக்கிழமை வருது இல்லையா. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கு, குரு பகவானுக்கு, எல்லாருக்குமே உகந்த ஒரு நாளாகவே கருதப்படுது. கூடவே இந்த முறை வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதியும் வருவதனால நம்ம கடன் தீர்வதற்கு இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக கைமேல் பலன் வந்து கிடைக்கும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, சிலதுக்கெல்லாம் எந்த ஒரு விதிமுறைகளுமே இல்லை. அதனால் முதல்ல இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் பெண்கள் வந்து இது மாதவிடாய் தீட்டு இருந்தாலும் செய்யலாம், பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். ஆனால் பஞ்சமி பூஜை செய்கிறோம் இல்லையா, அந்த அன்னைக்கு பெண்கள் கட்டாயம் வந்து சுத்தமாக இருந்தால்தான் பூஜை செய்யணும். இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யறதுனா தாராளமாக செய்யலாம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வாராகியம்மன் பூஜை செய்கிற மாதிரி இருந்தால் குறைந்தது மாதவிடாய் முடிஞ்சு ஒரு 5 நாளாவது இருந்தது அப்படின்னா அந்த அன்னைக்கு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வாராகி அம்மன் வழிபாடையும் செய்யலாம், கூடவே இந்த பரிகாரத்தையும் செய்யலாம். ஒருவேளை பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு பூஜை அறையில் செய்ய முடியாது. ஆனால் பரிகாரத்தை வந்து நீங்கள் ஹாலில் வந்து தாராளமாக செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது வீடியோ அப்படின்னா அதில் எல்லா விளக்கமுமே நான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் விட்டு விட்டு பார்க்குறீங்களா என்னன்னு தெரில. நிறைய பேர் வந்து ஏற்கனவே நான் சொன்ன விஷயத்தையே வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா கடன் தீர்வதற்குண்டான பரிகாரம்னு போட்டிருக்கேன், அதுக்கு கீழேயே வந்துட்டு எனக்கு 5 லட்சம் கடன் இருக்குது, அது தீர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். மேலும் விட்டு விட்டு பார்க்காம அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா நான் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது இல்லை எந்த வீடியோவுக்குமே. நான் படித்த புத்தகத்தில் இருந்தும் எங்கள் வீட்டில் சிலதெல்லாம் செஞ்சு பலனடைவோம் இல்லையா, அதெல்லாம் குறித்து நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். அது நடுவில் நடுவில் சிலதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வரும்போது நான் சேர்த்து சொல்லுவேன். நான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். சரி, இப்போ யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சா. அடுத்து வாராகி அம்மன் பூஜை செய்கிறீங்க இல்லையா, தேய்பிறை பஞ்சமி, அது செய்கிறவங்க அந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். வாராகி அம்மன் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா புதிதாக இப்போ தான் துவங்குறாங்க பூஜையை, அதாவது வாராகி அம்மன் பூஜை தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க அப்படிங்கிறவங்க கூட தெளிவாக வந்து செய்கிற அளவுக்கு அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ இதுலேயும் சொன்னேன்னா உங்களுக்கே வந்து போர் அடிக்கும், அதனால் லிங்க் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேராக இப்போ பரிகாரம் மட்டும் என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இது வந்து யாரெல்லாம் செய்யலான்னா யாருக்கு வந்து அதிகமான கடன் சுமை இருக்கோ, யார் பேரில் கடன் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து செய்யலாம். இப்போ வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தில் யார் பேரில் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க வந்துட்டு செய்யலாம். மேலும் இது வயதில் மூத்தவர்கள் நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு செய்யலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் எங்கள் குழந்தைங்க தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கணவர்கிட்ட சொல்லி செஞ்சுக்கலாம். உங்கள் கணவருக்கு நீங்கள் செய்யக்கூடாது, ஏன்னா உங்கள் கணவரே வந்து செஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தானே வயதில் மூத்தவர், அவர் வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு செய்யும்போது உங்களை விட அவர் பெரியவராக இருக்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு செய்யலாம். புரியுதுங்களா, யார் வயதில் மூத்தவங்களோ அவங்க வந்து நமக்கு செய்யணும்.
அப்படி வீட்டில் பெரியவங்க இல்லாத பட்சத்தில் நமக்கு நாமே வந்து செய்யலாம், அதிலும் எந்த தவறும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்புறம் இதையவே ஒரு டவுட்டாக வந்து கேட்காதீங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஏதாவது அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. கட்டாயம் வந்து பிளாஸ்டிக் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் வந்து வேண்டாம். கண்ணாடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணாடி பாத்திரம்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சில்வர் பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். பாருங்கள், நான் கண்ணாடி பவுல் வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு காட்டியிருக்கேன், நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்தை வச்சே செய்யலாம். இப்போ இதில் பாதி அளவிற்கு வந்து நம்ம தண்ணீர் ஊற்றணும். இந்த தண்ணீர் வந்து குடிநீராக இல்லை சும்மா பைப்பில் பிடிச்சி ஊற்றணுமா அப்படின்னு கேட்டால், நம்ம இதை வந்து பைப்பில் பிடிச்சி ஊற்றணும்னாவே போதும், அதனால் எந்த தவறும் கிடையாது. நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் பாதி அளவுக்கு வரளவுக்கு நான் ஊற்றுனேன்னா போதும், சரிங்களா? அதே போலவே நீங்களும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வச்சுருந்தீங்கனாலும் அந்த பாத்திரத்தினுடைய சைஸை பொறுத்து நீங்கள் வந்து பாதி அளவு வந்து ஊற்றிக்கோங்க. அதன் பிறகு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் வந்து போடுறீங்க. இந்த மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மஞ்சள் தூளாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து முகத்திற்கு பூசி குளிக்கிறதாகவும் இருக்கலாம், சமையலுக்கு பயன்படுத்துறதாகவும் இருக்கலாம், இல்லை வாராகியம்மனுக்கு விரலி மஞ்சள் மாலை கட்டி போட்டு அதை பவுடராக பண்ணி வச்சுருக்கீங்க, பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் இதற்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த மஞ்சள் தூள் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட அந்த மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் குண்டு மஞ்சள் இருக்குது நாங்கள் உரசி தேய்ப்போம் அப்படின்னா அதை கூட நீங்கள் உரசி இதில் ரெண்டு டிராப் வந்து விடலாம். மொத்தத்தில் மஞ்சள் தூள் வந்து சேர்த்தணும். ஏன்னா மஞ்சள் தூள் வந்து நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். மேலும் குரு பகவானுக்கு மிகவும் உகந்த நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மஞ்சளை. அதனால் சாதாரணமாக இருக்கிற இந்த தண்ணீரை நம்ம மஞ்சள் கலந்த நீராக வந்து மாற்றிட்டோம். இதுவே வந்து நம்மளுடைய வெற்றிக்கான முதல் படி. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை அடுக்கில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தினாலான செம்பருத்தி பூ. கட்டாயம் வந்து ஒற்றை அடுக்காகத்தான் இருக்கணும், அடுத்து சிவப்பு நிறமாகத்தான் இருக்கணும், சரிங்களா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனம் எடுத்துக்கணும், வேறு எதுவுமே வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. கட்டாயம் இந்த ஒற்றை அடுக்கு செம்பருத்தி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இன்னும் பஞ்சமிக்கு டைம் இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் வந்து அதுக்கான ஏற்பாட்டை பண்ணி வைங்க இந்த பூ கிடைக்கிறதுக்கு. சிலருக்கு கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு வழியே இல்லை, அதுக்கு வேறு பரிகாரம் தான் செய்யணும். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செஞ்சு கை மேல் பலனடைந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு நான் சொன்ன இந்த பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படுது. கட்டாயம் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிங்கனாலும் பரிகாரம் வந்து பலன் கொடுக்காது. அடுத்து இந்த செம்பருத்தி பூவை இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நான் முன்பே சொன்ன மாதிரி யார் பேரில் கடன் இருக்குதோ அவங்கள நிற்க வச்சு அவங்க வீட்டில் உள்ள மூத்தவங்க அதாவது அவங்கள விட வயதில் பெரியவங்க வந்து சுற்றி போடணும். வயதில் மூத்தவங்க இல்லை அப்படின்னா தனக்குத்தானே வந்து அவங்க சுற்றிக்கலாம். இப்போ அது எப்படி சுற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நின்றுக்கணுங்க. நின்றுட்டு மேலிருந்து கீழ் வந்து சுற்றணும், மூன்று முறை வந்து சுற்றணும். நின்றுக்கிட்டு தான் பண்ணணும். மேலிருந்து கீழே இப்போ தலைப்பகுதியிலிருந்து அப்படியே பாதத்துக்கு வரணும், திரும்ப வந்து அப்படியே வந்து சுற்றணும், மூணு தடவை வந்து சுற்றணும். அதாவது கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லலாம், வளம் இருந்து இடம் அப்படின்னு சொல்லலாம். கிளாக் வைஸ் கடிகார முள் எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி. நீங்கள் வந்து கண் திருஷ்டி எடுக்கும்போது நம்ம ரிவர்ஸ்லையும் சுற்றுவோம் இல்லை, அந்த மாதிரி வந்து எடுக்காதீங்க. ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கக்கூடாது, கிளாக் வைஸில் தான் எடுக்கணும். அதாவது வலதுலேருந்து இடப்புறமாக மூன்று முறை வந்து சுற்றணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்க, இது மாதிரி வந்து நீங்கள் சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க. இதை நம்பிக்கையோடு செஞ்சோம்னா நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இதை செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. வட்டி கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டவங்கலாம் முழு தொகையும் கூட அடைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இது எந்த கிழமையில தொடங்கணும், எப்பவெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வியாழக்கிழமை நாளில் செய்வது நல்லது. இப்போ தேய்பிறை பஞ்சமியும் இருக்கிறதுனால இந்த வியாழக்கிழமை வந்து நான் செய்யுங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை இந்த வாரம் வியாழக்கிழமை எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யலாம். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுடைய கடன் தொகை நீங்க அடைப்பதற்குண்டான பண வரவு வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏன்னா இது நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. நம்பிக்கையோட செய்யுங்க, நல்ல பலன் வந்து கிடைக்கும். இன்னும் தேய்பிறை பஞ்சமி குறித்து நிறைய விஷயங்கள் உங்க கூட நான் சொல்ல வேண்டி இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.